ஹாய் அண்ட் வெல்கம் டு ஜெல் லைஃப் ஹாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஜெல் லைஃப் ஹாக்ஸில் ரொம்பவே ஹெல்தியான முறையில் கேரட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கேரட் அல்வாவில் சுகர் எதுவும் சேர்க்காமல் வெல்லம் சேர்த்து நம்ம இந்த கேரட் அல்வாவை செய்ய போகிறோம். இந்த சுகர் ஃப்ரீ கேரட் அல்வாவை எப்படி செஞ்சேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களால் பார்க்க முடியும். இப்போது நம்ம இந்த சுகர் ஃப்ரீ கேரட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு அடி கனமான பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அடி கனமான பாத்திரம் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் நமக்கு கரெக்டாக வரும். இதில் ஒரு 10 போல் பாதாமை சாப் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இப்போது நெய்யில் இந்த பாதாமை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இது வந்து கொஞ்ச நேரம் மாறினதுக்கப்புறமா இதில் துருவின கேரட் சேர்த்து இந்த நெய்யிலே நம்ம வதக்கணும். இப்போது பாதாம் வந்து நல்லா நிறம் மாறி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 கப் அளவுக்கு துருவின கேரட் வந்து சேர்க்குறேன். கேரட்டை வந்து நல்ல சின்னதாக இந்த மாதிரி திருவிக்கணும். கேரட்டை வந்து நம்ம அரைக்காமல் இந்த மாதிரி துருவி சேர்த்தோன்னா ஹல்வா வந்து ரொம்பவே சூப்பராக வரும். அதனால் இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க. அதே சமயத்தில் நமக்கு மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். 2 கப் அளவுக்கு கேரட்டுக்கு 1 கப் வெல்லம் வந்து சரியாக இருக்கும். அப்போ தான் வந்து ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த நெய்யிலே வந்து நம்ம இந்த கேரட்டை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா வதக்கணும். அந்த கேரட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கேரட் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்து இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போது இந்த கேரட் வேகிற டைமில் நம்ம வந்து வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம் வந்து எதுவும் பாகுபதவெலாம் எதுவும் தேவையில்லை, ஜஸ்ட்டு வந்து கரைஞ்சால் போதும். இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி அந்த கேரட்டில் சேர்க்க போகிறோம். அடுப்பில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துடும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, கேரட் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த வெள்ளை தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி நம்ம சேர்க்கணும். அதில் ஏதாவது மண் தூசுலாம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்துடும். இப்போ அடுத்தது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் ஆகும் இது நல்லா வந்து கெட்டியாகி வரத்துக்கு. அடுப்பு வந்து கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த வெல்லம் வந்து இந்த கேரட்டோடு சேர்ந்து நல்லா வேகும். இப்போ இது வேகிற டைமில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். வாசனைக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு திரும்ப இதை நல்லா கலரி விட்டுருங்க. கலரி விட்டுட்டு இது நல்லா திக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ கேரட் அல்வா வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, நல்லா திக்காகி வந்திருக்கு.
இப்போ ஃபைனலாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்ப அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதை வந்து இப்போ நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். ரொம்பவே ஹெல்தியான முறையில் நம்ம இன்றைக்கி இந்த கேரட் அல்வாவை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த கேரட் அல்வாவை எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். நம்ம வெல்லம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால டேஸ்ட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபைனலாக கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக சாப் பண்ண பாதாம் வந்து சேர்க்குறேன். அவ்வளோதான் நம்மளோட ஹெல்தியான கேரட் அல்வா வித் ஜாகரி நம்பர் வந்து ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யம்மியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்கேன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் இதை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ஜிஎல் லைஃப் ஹாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.